பங்கஜம் கூட தொழில ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடக்கு. ஏய், உன் கடன் பணம் உன் தொழில் செய்ய போதும்னு நினைக்கிறேனே. புதுசா தொழில் தொடங்கி யார் உருப்பிட்டிருக்கா? தெரிஞ்சு போன விவசாய தொழிலே நம்ம சரியா செய்யாமல்ல இருக்கோம். ஆமா, உன் தொழில லாபம் வரும்ட்டு என்ன உத்தரவாதம்? சும்மா காத்துல கயிறு இருக்காதண்ண. மரியாதையா கடன் பணத்தை வாங்கிட்டு வந்த என்ன கூடு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நான் முடிவா சொல்றேன், பணத்தை தர முடியாது, தொழில நான் தான் செய்வேன். என்ன தொழில் தெரியாது? அடியண்ட ஆளை காணாம புள்ளிக்கு பேர் வைக்க வந்துட்டா. என்ன தொழில்னே தெரியாது, அதுல ஜெயிச்சு வேற காட்ட போறியா? ஒரு தொழில் எடுத்து நடத்தினோம்னா அதுல எம்பிட்டு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ராஜமாணிக்கம் கடையில நல்லா வியாபாரம் நடக்கணும்னு நீ ஜாமா வாங்க போவியா, இல்ல உனக்கு தேவையான ஜாமா வேணுங்கிறதுக்காக வாங்குறதுக்கு போவியா? ஆமா, மக்களுக்கு என்ன தேவைன்னு பாக்கணும். அம்மா சுந்தரி, மத்தவங்களுக்கு தேவையா இருக்கிற மாதிரியும் உபயோகமா இருக்கிற மாதிரியுமான ஒரு தொழில பத்தி நீ யோசி, நிச்சயமா நீ முன்னுக்கு வருவே. என்ன தொழில் அதிபர் மேடம் ரொம்ப பிஸியோ? பேசலாமா இல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? இந்த சுருக்கு பையெல்லாம் வித்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போற? நீ செய்யறது ஒன்னும் எனக்கு சரியா தெரியல. இப்பெல்லாம் யாரு சுருக்கு பை வாங்குறாங்க சொல்லு? உங்க சுருக்கு பை சேல்ஸ் எல்லாம் நல்லா போகுதா? பேசாம நீ வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்க. நீ தச்சு வச்ச பையெல்லாம் இங்க எதுவும் விக்க மாட்டேங்குது. இத என்ன நம்ப சொல்றியா அண்ணே? பாத்தீங்களா கூத்த? ஏய் சிங்கம் டானி, இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னம்மா? ஒன்னு, உன் பேச்ச உன் புருஷன் கேக்குறது இல்ல. ரெண்டு, உன் தொழில போட்டி இருக்கு. இந்த பிரச்சனை இந்த கிராமத்துல எந்த பொண்ணுக்கு தான் இல்லைங்கிற எல்லாருக்கும் தான் இருக்கு. உன் பிள்ளைக்கு நீ எதமா கத்துத்தர போற? ஒரு பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓடி போறதையா, இல்ல அதை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறதையா? முடிவு உன் கையில தான்மா இருக்கு. நீயும் உங்களை மாதிரி கம்பெனி வைய. நான் கம்பெனி வைக்கவா? சரிதே. ஏன் முடியாது? நான் படிச்சு பெரிய ஆள் ஆனப்புறம் அவங்கள மாதிரிதான் கம்பெனி வைக்க போறேன். எனக்கு படிப்பு வேணாம், ஒண்ணும் வேணாம் போ. இது ஒண்ணும் லாப நஷ்ட கணக்கு கிடையாது. உங்க எல்லாரையும் நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம பிள்ளைங்க படிப்புல வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நாம எல்லாரும் கலர் டிவில நாட்டு நடப்பெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நாம முன்னேற வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் முன்னேற வேண்டாமா? தீபம் ஒன்று காற்றில் நின்று